வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திட்டத்தின் மூலம் 1,80,000 அதிகமானோர் பயன்பெற்றுள்ளதாகவும் நிகழ்ச்சி. மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருப்பது அரசின் அலட்சியத்தால் விளைந்த படுகொலை. முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் சீமான் குற்றச்சாட்டு. ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. மைக்ரோ ஆர்என்ஏ பற்றிய ஆராய்ச்சிக்காக விக்டர் அம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருக்மன் ஆகியோருக்கு நோபல் விருது பகிர்ந்தளிப்பு. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையை கொச்சைப்படுத்துவதா? ஆளுநர் ஆர் என் ரவியின் குற்றச்சாட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடும் கண்டனம். சென்னை மெரினா வான் சாகச நிகழ்ச்சியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனம் செலுத்தப்படும். சென்னை மெரினா வான் சாகச நிகழ்ச்சியை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. விமான சாகச நிகழ்வில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தலா 1,00,000 வழங்கப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிப்பதாக தவேக தலைவர் விஜய் அறிக்கை. மக்கள் அதிக கூடும் இடங்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை. விமானப்படை ஏர்ஷோவில் ஏற்பட்ட உயிரிழப்பில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நிகழ்ச்சியில் அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுத்திருந்ததாக விளக்கம். யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினைச்சாலுமே, அது ஈவன் பத்திரிகை நீங்க நினைச்சாலும் கூட, இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இந்த 5 பேருடைய இறப்பு என்பது மக்களை பாதுகாப்பது அரசின் கடமை. அதிமுக ஆட்சியின் போது திமுக அரசியல் செய்யவில்லை என இபிஎஸ் கேள்வி. உயிரிழப்பு விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியதற்கு பதில் என்னென்னலாம் பேசினாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும், அதான் அரசாங்கத்துடைய கடமை. விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு முதலமைச்சரே முழு பொறுப்பு. லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பகுதியில் அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தரவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சிக்கான வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். தங்களை கேள்வி கேட்க அதிமுகவினருக்கு எந்த தகுதியும் இல்லை. வான் சாகச மரண விவகாரத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேட்டி. சசிகலாவும் குளிச்ச போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அண்ணம்மா தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மீந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்க. சில மணி நேரம் கூட மக்களை பாதுகாக்க முடியாத அரசு வருங்காலத்தில் எப்படி பாதுகாக்கும் என தமிழிசை கேள்வி. நிகழ்ச்சி முன்னேற்பாடு குளறுபடியால் தவித்த சாமானிய மக்களை தமிழக அரசு காக்க தவறியது ஏன் எனவும் காட்டும்.
நெய்வேலி என்எல்சி நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இடையிலான பிரச்சினைக்கு தீர்வு காணும் விவகாரம். 6 மாதங்களில் உயர்மட்ட குழு அமைக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலத்தின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக சென்று பொதுமக்களை அச்சுறுத்தியதுடன் பேருந்தை மறித்து முழக்கமிட்டதால் பரபரப்பு. விருதுநகர் காரியாப்பட்டி அருகே தனியார் எத்தனால் ஆலையின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம். ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி மைய பூங்காவை உடனடியாக திறக்க கோரி முழக்கம். தேனி, திண்டுக்கல், மதுரை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அக்டோபர் 9ஆம் தேதி அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா மாலத்தீவு இடையே பல நூற்றாண்டுகளாக உறவு நீடிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். மாலத்தீவு அண்டை நாடு மட்டுமல்ல நட்பு நாடு எனவும் பேச்சு. வழக்கமான பரிசோதனைக்காகவே மருத்துவமனை சென்றதாக டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா விளக்கம். வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கருத்து. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் கேப்டன் சனத் ஜெயசூர்யா நியமனம். 2026 T20 உலகக்கோப்பை போட்டித் தொடர் வரை ஜெயசூர்யா பயிற்சியாளராக செயல்படுவார் என அறிவிப்பு. பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பூண்டி, புள்ளரம்பாக்கம், திருப்பாச்சூர், ஈக்காடு, பெரியகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று பலத்த காற்று வீச தொடங்கி இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரத்தில் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரியநேந்தல், தெளிசாத்தநல்லூர், கமுதக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. அதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மழையால் அப்பகுதியில் உள்ள ஏரி, குளம், குட்டை வெகுவாக நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஒரிக்கை, செவிலிமேடு, பேருந்து நிலையம், வாலாஜாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது.